Hi, hello friends, welcome back to my channel S.M.T Gaming version 2.1. இந்த சேனல்ல என்ன வீடியோ அப்படினு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் பஸ் மோட தான் गाइस பார்க்க போறோம். என்ன யார் பண்ணிருக்கா அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கேமிங் ப்ரோ தான் பண்ணியிருக்காரு. YouTube சேனல் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் ஆனிவர்சரி அதனால வந்து ஒரு gift present பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் மோட் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் பஸ் மோட் வந்து gift-ஆ கொடுத்திருக்காங்க நமக்கு. ஸ்பெஷலா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் மோட் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். டிஸ்கிரிப்ஷன்ல மோட் லிங்க் டைரக்டா கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கங்க. மோட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைரக்ட் லிங்க் தான். டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கிடையாது. லிவரியும் அதே மாதிரி தான் பாஸ்வேர்ட் கிடையாது. எல்லாமே இருக்கு. டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மோட் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்க்கிங் லைட் போடுவோம். பார்க்கிங் லைட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அப்புறம் வந்து இன்ஜின் சவுண்டு எல்லாமே இப்படி தான் இருக்குது. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்க் டிஜே லைட்ஸ் வச்சுருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா தெரியும். முருகர் போட்டோக்கு மேலே பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பிடிச்சா பிரேக் குவாலிட்டி நல்லா சக்குன்னு இருக்குது. நல்லா நறுக்குன்னு வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியலாக தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. அப்புறம் அனிமேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். நம்பர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி சூப்பராக இருக்குது. வேறு லெவல். அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபின் இன்டீரியர் கேபின் நல்லா இருக்குது. எல்லாமே பக்கா மாசாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஹேங்கிங் ஐட்டம்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் ஹேங்கிங் ஐட்டமே தான். பரவாயில்ல, சூப்பராக ஆடிட்டுருக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன் கௌதம் கேமிங் ப்ரோ. ஓகேங்களா, விஷ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோடோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர்லாம் நல்லா பக்காவாக வேறு லெவலில் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கு. லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே எல்லாமே இன்டீரியர்லேயும் எரியுது. அப்புறம் வந்து வெளியிலையும் அவுட்டு செகண்ட் லைட்டு எப்போவுமே ஹையில் தான் அடிக்கும் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடாமீட்டர்லாம் லைட் கொடுத்துருக்காங்க. ரூட் போர்ட்லேயும் லைட் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் வே இங்கே குத்திட்டு நிற்கிறான். இங்கே இந்த மாதிரி டிரைவரால் தான் பல ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளே பார்ப்போம். உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசஞ்சர்ஸ்லாம் நிற்கிறாங்க. எல்லா சீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து சீட் இல்லாமல் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பாவம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லைட்டு நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு மினி பஸ் மாதிரி. அப்புறம் ரிவர்ஸ் லைட் அப்படின்னா ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டுக்கு இது சூப்பராக பக்கா மாசாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரூட் போர்ட்லேயும் அதேமாதிரி லைட் தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட சுற்றி இன்டீரியர் அவுட்ரு அப்புறம் வீலுக்குள்ளே எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் லைட்லாம் எரியுது. அப்புறம் வந்து அந்த கிளாஸ் ஓரத்துலேயும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல லைட் எரிஞ்சிகிட்ருக்கு. அப்புறம் வந்து கலர் லைட்டுக்கு வந்து இதை மாற்றி போட்டால் அந்த வைப்பர் மாற்றி போட்டால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கலர் வந்து மேலே மாறி எரியும் இந்த கிளாஸ் ஸ்க்ரீன் ஓரத்தில். வேறு லெவலில் மாறி எரிஞ்சிட்ருக்கு. அப்புறம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு கிளாஸ் சுற்றி மினி பஸ்ஸில் வந்து எப்படி சூப்பராக பக்காவாக பண்ணியிருப்பாங்களோ அதேமாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வண்டியோட கீழேயும் வந்து சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த எல்இடி லைட் வந்து பார்த்திங்கன்னா மாறி எரியுது. கீழே வந்து சுற்றி கலர் லைட்லாம் கொடுத்துருக்குறாங்க. வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் ஸ்டெப்ஸ்லேயும் அதேமாதிரி தான் லைட்லாம் வச்சுருக்குறாங்க. நல்லா எரிஞ்சிட்டு வாங்க இந்த பஸ் மோடோட ஆக்டிவேஷன் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் ரெண்டு ஏதோ சொல்ல மறந்துட்டேன். நம்பர் டோரு தான் அது. அதுக்கப்புறம் அனிமேஷன் மூணு பார்த்துருவோம். அனிமேஷன் மூணு வந்து என்ன சேஞ்ச் ஆகுது யோகனே அதுக்கு அடி கேட்டை போட்டேன். சரி ஓகே, ட்ரெயின் வர வரைக்கும் பார்ப்போம். ஒன்றுமே சுத்தர கண்டுபிடிக்க முடியல. கலர் லைட்டு மாறி எரியுது. ஒருவேளை ரூட் போர்டு வருமோ இல்லை ரூட் போர்டு மாறுமோ வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் எடுத்தோடனே மோட் ரிலீஸ் ஆனோடனே வந்து நான் உங்களுக்கு டேரெக்டாக வீடியோ போகிறனால தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஏதாவது சின்ன சேஞ்சிங்காக தான் இருக்கும். ஒருவேளை ஏதாச்சும் ஸ்டெப்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். தெரியலங்க, சுத்தமாக தெரியல. நீங்கள் எதனா சேஞ்ச் இருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அனிமேஷன் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், நான் பின் பண்ணுறேன். சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங் லைட்டு அந்த வைப்ரேட் ஆன் பண்ணோன்னே உள்ள டிஜே லைட்டும் எரியுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல. வேறு லெவலில் எதுவுமே தெரியாத மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகேங்க, வாங்க ஆக்டிவேஷன் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து இசட்ஹெச்ஓருக்குள்ளே இருக்கோம். நான் வந்து பஸ்ஸிலுங்கிற ஒரு ஃப்ளோட்டரில் இருக்கேன். நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய மோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஜிஜி டிஎன்
மினி பஸ் மோட் டாட் ரேர் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்த மோடை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா லிவேரி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாத லிவேரி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால தான் அந்த வீல்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெயிண்டிங்கே இல்லாமல் இருந்துச்சு. நான் வேறு லிவேரி டவுன்லோட் பண்ணிப்பேன். பட் நீங்கள் லிவேரி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி வச்சுக்கோங்க. இதை வந்து பஸ் சீடுங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே காப்பி பண்ணி கொண்டாந்து வச்சுட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரேர் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டாட் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டாட் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட்லாம் கிடையாது, அப்படியே எக்ஸ்டாட் ஆயிரும். இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மோடை கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மோட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோடுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு அங்கே கொண்டு போய் பேஸ்ட்டு பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பேஸ்ட்டு பண்ணிட்டேன். GGTN மினி பஸ் மோடு டாட் பஸ் சீடு மோடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல, இதில் நான் வந்து போட்டுட்டேன். அதனால் வந்து எனக்கு மறுபடியும் பேஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தேவையில்ல. அதேமாதிரி வந்து லிவரி வந்து மோடில் போய் எல்லாேருக்கும் லிவரி அப்ளை பண்ணுறது தெரியும், எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஎஃப்எஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். டாடா பபாய், சி யூ, டேக் கேர், டாடா பபாய்.